இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள் அமைப்பின் வருடாந்திர அகில பாரதிய பிரதிநிதி சபையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவிற்கான திட்டங்கள் குறித்து ஆலோசனை செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் பிரதிநிதி சபை ஆண்டுதோறும் வெவ்வேறு இடங்களில் நடைபெறும் ஒவ்வொரு மூன்று ஆண்டுக்கு ஒரு முறையும் இந்த சபை நாக்பூரில் நடக்கும் இந்த பிரதிநிதி சபையில் ஆயிரத்து ஐநூறு சேவகர்கள் நாற்பத்தி ஐந்து பகுதிகளில் இருந்து கலந்து கொள்வார்கள் இது தொடர்பாக ஆர் எஸ் எஸ் அமைப்பின் பிரச்சார பிரமுகர் சுனில் அம்பேத்கர் வெளியிட்டுள்ள செய்தி ஆர் எஸ் எஸ் அமைப்பின் அகில பாரதீய பிரதிநிதி சபை மகாராஷ்டிராவின் நாக்பூரில் உள்ள ஸ்மிருதி பவன் வளாகத்தில் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் சார்பில் மேற்கொண்ட பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் மேலும் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கான திட்டங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்படும் ஸ்வயம் சேவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் சங் சிக்ஷா வர்திட்டம் குறித்து பரிசீலிக்கப்படும் இந்தியாவின் தற்போதைய நிலை குறித்தும் முக்கியமான முடிவுகள் குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் ஆர் எஸ் எஸ் இன் பூஜன்ய சர்சங் சலக் மோகன் பகவத் மற்றும் பல முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொள்கின்றனர் என அவர் வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது